Hi friends, welcome back to Palgalai Home. நாம இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான சங்கர மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற वीडियोस உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இந்த சூப்பரான சங்கர மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். வாங்க फ्रेंड्स, இதை எப்படி செய்யறதுன்றதை பார்க்கலாம். நான் வந்து சங்கர மீன் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். சங்கர மீனோ இது வந்து கட்லா மீனோட தலை. இந்த மீனோட ஃப்ரை வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோல போடுறேன். சங்கர மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்றதுனால கட்லா மீன் தலையும் இதில் சேர்த்து வச்சுருக்கிறேன். தலை போட்டோம்னாக்கா மீன் வந்து குழம்பு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா செய்துடலாம் அப்படின்ட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலாலாம் சேர்த்துக்கலாம் பாருங்கள். நான் வெறும் மிளகாய்த்தூள் தான் சேர்த்துருக்கேன். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டும் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வேறு எதுவும் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த உப்பு மிளகாய்த்தூள் வரைக்கும் போட்டு நல்லா கலந்து வச்சிடலாம். உப்பும் மிளகாய்த்தூளும் மீனில் வந்துட்டு நல்லா படுற மாதிரி கலந்து விட்டுட்டோம்னாக்கா நம்ம மீன் குழம்பு செய்த உடனே சாப்பிடலாம். மீனில் வந்துட்டு உப்பு காரம் நல்லா ஏறி இருக்கும். எப்பவுமே வந்துட்டு மீன் குழம்பு வச்சோம்னாக்கா நம்ம மறுநாள் சாப்பிட்டோம்னாக்கா தான் டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செய்து பாருங்கள். குழம்பு வச்ச உடனே நாம் சாப்பிட்டோம்னாலும் மீனில் வந்துட்டு நல்லா உப்பு காரம் நல்லா தெரியும், டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் வந்துட்டு நல்லா உப்பு காரெல்லாம் படுற மாதிரி கலந்து வச்சிடலாம். இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம குழம்பு வைக்கிறத பார்க்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மசாலாலாம் ஊறி மீன் எப்படி இருக்குது பாருங்கள். 2 மணி நேரம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து புளி கரைச்சிக்கலாம். புளி வந்து நல்லா ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து வச்சுருக்கிறேன். புளியை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிங்கனாக்கா நம்மளுக்கு புளி கரைசல் நல்லா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி பிசுக்கி எடுத்துட்டு வெறும் தண்ணியை வரைக்கும் இருத்துக்கோங்க. புளி திப்பி இருக்கக்கூடாது, புளி தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி புளியை வந்து கரைச்சிட்டு நம்ம தண்ணி வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நான் 2 முறை புளியை நல்லா கரைச்சிட்டு தண்ணி வரைக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது வந்து குழம்பு மிளகாய்த்தூள். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். இது எதுக்கு போடுறோனாக்கா கொஞ்சம் காரம் நல்லா உரைக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த மசாலாலாம் போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நம்மளுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காகவும் தேவையில்லை, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நம்மளுக்கு தேவையான அளவு இருந்ததுனாக்கா சரியாக இருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வந்து நல்லா காயட்டும். கடாயை நல்லா காஞ்சதும் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்து மீன் குழம்புக்கு எப்போவுமே அதிகமாக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன்
வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம உரித்து வச்சுருக்கிற ஒரு பெரிய முழு பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் கலரானதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து நான் 150 கிராம் சின்ன வெங்காயம் இதில் சேர்த்துருக்குறேன். மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம்னாக்கா டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூண்டு வெங்காயம் போட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டதும் கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். மீன்லேயும் உப்பு போட்டிருக்கோம், புளி கரைசல்லையும் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி 3 பெரிய பழுத்து தக்காளி நான் கையிலே நல்லா பிசுக்கி வச்சுருக்கிறேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்சியில் போட்டுறாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், மிக்சியில் போட்டால் நல்லா ஜூஸ் ஆகிடும், அந்த மாதிரி இருந்ததுனாக்கா நல்லா இல்லை. இந்த மாதிரி நம்ம கையிலே பிசுக்கிட்டு சேர்த்தோம்னாக்கா அதோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. தக்காளி சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து இதை திறந்து பார்க்கலாம். பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. இப்போவும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கினோம்னாக்கா வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வெந்து வந்துடும். பாருங்கள் எண்ணெய் வந்து இவ்வளோ ஊற்றணும், இவ்வளோ ஊற்றினோம்னாக்கா தான் வந்துட்டு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயிலே வதங்கிச்சு அப்படின்னாக்கா தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா வதங்கி வந்திருக்கு. பாருங்கள் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலை இது கூட சேர்த்துக்கலாம். புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நம்ம ஊற்றிருக்கிற தண்ணியெல்லாம் வந்துட்டு நல்லா கொதித்து சுண்டி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கிற மீனை இது கூட சேர்த்துக்கலாம். குழம்புல சேர்த்துட்டு நல்லா மூழ்கிற மாதிரி நல்லா அழுத்தி விட்டுருங்க. அழுத்தி விட்டுட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிங்கனாக்கா போதும், அதுக்கு மேலே கொதிக்க தேவையில்ல, மீன் அதிலே வெந்து வந்துடும். பாருங்கள் நல்லா கொதிக்குது. பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான டேஸ்டான சங்கரா மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்றதை பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.